அனைவருக்கும் வணக்கம். மூன்று ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கும் பிட்காயின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பிட்காயின்ஸ் உண்மையாக உழைக்கலாமா இல்லையா, அது இன்னும் உண்மையாக உழைக்கலாமா உங்களுக்கு நான் இன்றைக்கு ப்ரூவ் பண்ணுறதா இருக்கிறேன். எப்படி நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன்னால், அதாவது ஜேர்மன் நாட்டவர் ஒருவர் தனது வேலையை தானாகவே ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஒரு மெக்கானிக்கர். அவர் இந்த பிட்காயின்ஸ் கிளப்பால் தான் தனது வருமானத்துக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கின்ற, அதுவும் 1000 ரூபா 2000 ரூபா இல்லை, கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே தனது பணம் வருமானமாக வருகிறது என்று அவர் ஜேர்மன் ARD டிவியில் விளக்கமாக கூறியுள்ளார். ஸோ அவர் எப்படி என்றதை பார்க்கறதுக்கு முன்னம், இது என்ற பிட்காயின்ஸ் கிளப் நீங்களும் நினைஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே நான் பல வீடியோ செய்து விட்டுருக்கேன் எப்படி என்று தெரியும். அதாவது இதில் எப்படி பணம் உழைக்கிறன்றதும் பல வீடியோக்கள் இருக்குது. அது நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீனாக விளங்கும். அதாவது இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதாது, இதுக்கு முதல் 6 வீடியோ விட்டுருக்கிறேன். அந்த 6 வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் இந்த பிட்காயின் சூடாக நாங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கின்றது விளங்கு. நான் ப்ரூவ் பண்ணக்கு முன்னம் ஒரு சின்ன ஒரு தகவல், அதாவது இந்த பிட்காயின்களை நீங்கள் இன்னும் சேராட்டி என்ற லிங்க் வந்து கீழே விட்டுருக்கிறேன், அதில் அழுத்தி சேர்ந்து கொள்ளுங்கோ. அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பிட்காயினில் வந்து நாங்கள் எவ்வளவு பணம் கட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைக்கலாம். $3,500 நாங்கள் பணம் அவையிட்ட நாங்கள் கட்டினமாக இருந்தால் அவை வந்து எங்களுக்கு இந்த பிட்காயின்ஸை வந்து மைனிங் பண்ணி அதில் வர லாபத்தில் எங்களுக்கு நாலாந்தம் அந்த லாபத்தை எங்களுக்கு காட்டுவினேன். நாங்கள் வந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் வந்து 6 மணித்தியானம் கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் பேமெண்ட் அவுட் இந்த டேட்டுக்கு எனக்கு காசு வந்து நான் இந்த பேங்குக்கு எடுக்கக்கூடிய இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஒரு $500 கட்டியிருக்கிறேன் இந்த பிக்ஸ், அதாவது இந்த பிட் கிளப்பில். ஸோ அதே நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் $500 கட்டினா உங்களுக்கு தெரியும் இது என் அக்கௌண்ட் தான் தமிழ் 24. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா $99 US கட்டியிருக்கணும். அதாவது $99 என்னென்னா அது வந்து இந்த பிட் கிளப்புக்கு வந்து நாங்கள் கட்ட வேண்டிய மெம்பர்ஷிப் கட்டணம். இது கட்டாயம் எல்லாரும் கட்டியாகணும் ஒரு கால். ஓகே, இதை நாங்கள் கட்டினா பிறகு நாங்கள் வந்து இனி பார்க்க போகிறது எங்கிட்ட, அதாவது பூல் நான் வந்து பிட்காயின்ஸை மைனிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வந்து, அதாவது நேற்று 10/10/2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2017 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1030 நாள், அதாவது 10 நாளைக்கு பிறகு இந்த இது வந்து வேலை எனக்கென்று அங்கே ஒரு மிஷின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நான் அதுக்கேற்ற பங்கு கொடுத்துருக்கேன். அந்த பங்கு வந்து $500. அந்த பங்கால் நான் இனி எனக்கு நுழைக்க போகிற காசு, அந்த காசு வந்து இனிமேல் நாங்கள் மேலே பார்க்கலாம். என்னென்ன இன்னும் இங்கே காசு ஒன்றும், அதாவது இந்த பணமோ இல்லை பிட்காயின்ஸோ ஒன்றும் இதில் காட்டே இல்லை, எல்லாம் இதில் காட்டும். நாலாந்தம் நான் பார்க்கலாம். இனிமேலும் உங்களுக்கு நாலாந்தம் இதில் என்ன நடக்குன்றதை நீங்களும் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கோ. அதுக்கு முதல் இதுக்கு மெம்பர் ஆகுங்கோ, அதாவது சான்ஸை தவற விட்டுறாங்கோ. அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு ஏமாற்றம் இல்லை, ஒரு சுத்துமாத்து தன்மையும் இல்லை. இதில் வந்து 100% பணம் உழைக்கலாம். ஓகே, ஒரு கணம் நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சா கூட அது அவ்வளோத்துக்கு ஏமாத்துற விஷயமாக இருந்தால் இப்போ 2009 ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு 2017 ஆம் ஆண்டு வரையும் வளர்ந்துருக்காரு. ஓகே, அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்றது நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு எவ்வளோத்துக்கு நீங்கள் குயிக்காக அந்த சான்ஸை பயன்படுத்துறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. ஓகே, இப்போ இதில் நான் 5 ரூபா கட்டிக்கிறேன். இதில் வந்து 100% விடலாம், 40% விடலாம், 30% விடலாம். நான் இப்போ 50% விட்டுருக்கிறேன். அது என்ன 50% என்று அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அதாவது இந்த 50% நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு வார லாபத்தில் 50% எனக்கு பே அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது நான் அதை வெளியில் பே எடுக்கலாம் காசை, மிச்சம் 50% வந்து நான் திருப்பி அந்த பிட்காயின்ஸ் மிஷினுக்குள்ள அதுக்குள்ளே போட்டு அதை நான் திருப்பி அந்த காசை வச்சு நான் திருப்பி வேலை செய்யலாம். அப்போ அது எனக்கு இன்னும் காசு அதிகமாகி கொண்டே இருக்கும். ஓகே, அது ஒரு பக்கம். இதைப்படி நாங்கள் ஒவ்வொரு காலம் நான் வீடியோ செய்யக்கல உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கமாக தாரேன். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இது என்னட்ட, அதாவது எனக்கு கீழே இதுவரை சேர்ந்த நண்பர் மேர், எனது நண்பர் மேர் இல்லை எல்லாத்த பேரும் இருக்குது, சேர்ந்த அனைவருக்கும். அதாவது நான் நன்றி சொல்கிறத விட உங்களுக்கு அதாவது வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியும். காரணம் என்னென்றால் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, என்ன நீங்கள் செயற்படுவீங்கன்னு தெரியும். ஆனால் அதே நீங்கள் குயிக்காக செயற்பட்டீங்களா இருந்தால் என்ன பொறுத்தவரை நீங்களும் குயிக்காக பணம் சம்பாதிக்கலாம். என்னடா அடிக்கடி குயிக்காக சேர்ன்னு கத்துனா நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது இந்த பிட்காயின்ஸ் வந்து எப்படி நீங்கள் அதை பார்க்கணுமெண்டா, இது வந்து ஒரு பணம் இல்லை, இது வந்து ஒரு நகை இல்லை, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக், அதாவது ஆன்லைன் மணி. இந்த ஆன்லைன் மணி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒப்பவும் செய்து கொண்டிருக்கீங்களா. அதாவது இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே
முடிஞ்சு. அதாவது வந்து இந்த பிட்காயின் சாஃப்ட்வேர் வந்து எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிட்காயின்ஸுக்கு மேலே இதை செய்யலாது. அதாவது எவ்வளோ மக்கள் இதில் கூட இன்ட்ரெஸ்ட் படினும் அவ்வளோத்துக்கு பிட்காயின்ஸ் பெருமதி ஏறும். ஆனால் அதுக்கு பிறகு அந்த பிட்காயின்ஸ் மைனிங் பண்ணுறது குறையும். அப்போ பிட்காயின்ஸ் மைனிங் பண்ணுற குறைஞ்சா இருந்தால் பிட்காயின்ஸ் பெருமதி ஏறிக்கொண்டே போகும். அப்போ இப்போ நாங்கள் என்ன பிட்காயின்ஸை நாங்கள் வாங்கி வைக்கிறோமோ இல்லை பிட்காயின்ஸை நாங்கள் மைனிங் பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கு கூட லாபத்தை கிட்டும். அதை இன்னொரு 5 வருஷத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பெரிய லாபம் வருமென்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதாவது இப்போ அதை செய்யணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் குயிக்கெண்டு. இன்னும் ஒரு சின்ன உதாரணம், அதாவதுக்கு ஒரு குடும்பம் இருக்கல, அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சொத்து பத்து வந்து 100 வீதம் இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 4 பிள்ளைகள் பிறக்கினேன். அந்த 4 பிள்ளைக்கும் அந்த சொத்து பத்தை வந்து 25-25 பிரித்து கொடுவடுது. அப்போ பிரித்து கொடுத்தா ஒவ்வொருக்கும் அந்த பங்கு பயிச்சிருது, ஆனால் 25-25 குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி அந்த 25க்கும் பேருந்து அவைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுவடுது. அப்படி பிரித்து கொடுக்க அது வந்து அதோட பெருமதி வந்து கூடிக்கொண்டு போகும் வழியே. ஆனால் அதே டைமில் அந்த பொருளின் இது பொருள் கிடைக்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட இந்த பிட்காயின்ஸ் சிஸ்டம். அதாவது நான் எனக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறேன், விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த ஜெர்மன் நாட்டவர் என்ன காரணத்துக்காக, இவர் அந்த ஜெர்மன் நாட்டவர், இவர் வந்து ஜெர்மனில் சுக்காட்டன சிட்டியில் இருக்கிறார். இவர் வந்து 2016 $500 முதல் பிட்காயின்ஸ் கிளப்புக்கு முதலீடு செய்தவர். இன்றைக்கு வந்து இவற்றை எல்லாமே பார்த்தீங்களா இருந்தால், ஜெர்மன் ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு இவற்றை வளர்ச்சி. அதாவது இவர் வந்து சொந்த வீடு வச்சிருக்கிறார், அந்த வீட்டுக்கும் தான் பணம் கட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் பிட்காயின்ஸால் வருதுன்னு கூறியிருக்கிறார். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே இணைச்சிருக்கிறேன். நீங்கள் போய் அந்த வீடியோக்குள்ளே ஜெர்மன் மொழி தெரிஞ்சாக்கள் மட்டும் அதை பார்க்க முடியும், மற்றாக்களுக்கு அதை புரியாது. அதால் நான் சொல்கிற விளக்கங்கள் உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். இவற்றை யூடியூப் வீடியோவும் அடுத்தது ஏஆர்டின்ற டிவி ப்ரோக்ராமே நீங்கள் போய் பாருங்க, பார்த்தா பிறகு நீங்கள் கட்டாயம் நம்புவீங்க. ஆனால் ஒரே ஒரு மனக்கவலை என்னென்னா, ஐரோப்பாவில் உள்ள தமிழ் தொலைக்காட்சியில் வந்து இன்னுமே ஏன் பிட்காயின்ஸை பற்றியான ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கலை என்று எனக்கு புரியலை. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதை நம்பினால், அதாவது உடனே ஜாயின் பண்ணுங்கோ, என் லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் விட்டுருக்கிறேன். அதாவது இன்னும் உங்களுக்கு இதில் சொல்ல விரும்புகிறேன், அதாவது எந்த லிங்கில் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணது இல்லை, நீங்கள் டிரெக்டாக போய் பிட்காயின்ஸ் கிளப்லேயே செய்யலாம்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏதோ ஆர்டிஓ ஸ்பான்சரு கீழால் தான் நீங்கள் போய் பிட்காயின்ஸ் கிளப்பில் போய் பதிய முடியும். அப்படித்தான் அந்த பிட்காயின்ஸ் கிளப்பின் சிஸ்டம். நண்பர்களே மறந்துடாதீங்கோ, காத்துள்ள போதே தூத்திக்கொள். இந்த பழமொழியை நீங்கள் சரியாக புரிந்திருப்பீங்களாக இருந்தால் உடனே பதிந்து உடனே உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு தரப்பட்ட ப்ரூஃப் போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோக்களுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.